ஹலோ வீவோஸ், இன்னைக்கு என்ன இன்ட்ரெஸ்டிங்காக நியூஸ் அப்படின்னு பார்த்தா, 90கள் காலகட்டத்தில் ஒரு மிகப்பெரிய படமாக ரிலீஸ் ஆன படம் தான் கரகாட்டக்காரன். இந்த படம் அந்த காலத்திலே ஒரு ரெக்கார்டை வச்சிருக்குன்னே சொல்லலாம். கிட்டத்தட்ட 1000 நாட்களுக்கு மேலே ஓடி ஒரு சாதனையை படைச்சிருக்கு. இந்த படத்தில் ராமராஜனுக்கு ஜோடியாக நடித்தவங்க தான் கனகா. இந்த கனகா வந்து மாஜி ஹீரோயின் தேவிகாவோட மக தான் கனகா. தமிழ் மலையாளத்தில் உள்ள முன்னணி நடிகர்களோடனா ஹீரோயினாக நடிச்சிருக்காங்க. தமிழ் மலையாளம் கன்னடம் சேர்த்து மொத்தம் 75 படங்களுக்கு மேலே நடிச்சிருக்காங்க. 2004 குஸ்ருதி என்ற மலையாள படத்தில் தான் இவங்க கடைசியாக நடித்தாங்க. தமிழில் வந்து சிம்மராசி அப்படின்ற படத்தில் தான் கடைசியாக நடித்தாங்க. அம்மா தேவிகா மரணம் அடைஞ்சதுக்கு பிறகு கனகாவோட வாழ்க்கை காட்டில் விட்ட மாதிரி ஒரு தனிமையான நிலைக்கு போயிடுச்சு. தனிமையில் இருந்த கனகாவுக்கு யாருமே ஆறுதலாக கூட நிற்கவே கிடையாது. நடிகை கனகாவோட அம்மா அப்பா ரெண்டு பேரும் திருமணம் செஞ்ச கொஞ்ச நாள்லேயே அவங்களுக்குள்ள கருத்து வேறுபாடு ஏற்பட்டு ரெண்டு பேரும் தனித்தனியாக பிரிஞ்சு போனாங்க. நடிகை கனகா மட்டும் அவங்க அம்மாவோட சாயலே வளர்ந்தாங்க. அப்பா கனகாவை கண்டுக்கவே கிடையாது. இப்போ கனகாவோட அம்மா இறந்ததன் காரணமாக அவங்க அப்பா வந்து சுத்தமாக கனகாவை கண்டுக்கிறதே கிடையாது. அதனால கனகா வந்து 2007 முத்துக்குமார் அப்படின்ற ஒரு பொறியாளரை திருமணம் செஞ்சுக்கிட்டாங்க. அம்மா அப்பாவோட பாசம் கிடைக்காத கனகாவால இப்போ புருஷனோட பாசம் கிடைக்கும் அப்படின்னு நினைச்சு சந்தோஷமா வாழ்ந்துட்டு வந்தாங்க. ஆனா அதுலயும் ஒரு சிக்கல் ஏற்பட்டு ரெண்டு பேருக்குள்ள பிரச்சனையாகி பிரிஞ்சுட்டு வந்துட்டாங்க. இப்போ தனிமையில விடப்பட்ட கனகா ஒரு மனநிலை பாதிக்கப்பட்ட பெண் மாதிரி ஆயிட்டாங்க. அவங்களோட புகைப்படம் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி வெளியாச்சு. அந்த புகைப்படத்தையும் கரகாட்டக்காரன்ல நடிச்ச கனகாவோட புகைப்படத்தையும் ரெண்டையும் ஒப்பிட்டு பார்க்கும்போது ரொம்பவே வித்தியாசமா தெரிஞ்சு. இது கனகாவோட நிலைமை பார்த்து தமிழ் சினிமா ரசிகர்கள் எல்லாருமே ரொம்பவே வருத்தத்தை தெரிவிச்சுட்டு வந்துட்டு இருக்காங்க. ஒரு நல்ல நடிகைக்கு இந்த மாதிரி ஒரு நிலைமை வரக்கூடாது அப்படின்னு சொல்லி பல பேர் தங்களோட கருத்தையும் சொல்லிட்டு வராங்க. இருந்தாலும் இதை பத்தின உங்களோட கருத்தை மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.